இப்போ நாங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு இருக்கோம்னா முத்துப்பாண்டி வேலையை விட்டாரு. இன்னைக்கு 4ஆம் தேதி முத்துப்பாண்டி வேலையை விட்டு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் நாங்க வந்து 15 நாள்ல 15,000 சம்பாதிக்கணும்னு ஒரு டாஸ்க்ல வந்திருக்கோம். இது வந்து 4ஆம் நாள் ஏதாவது ஒரு கார்டு விற்கிறீங்க டார்கெட்டோட டார்கெட் இன்னைக்கு ஒரு 10 சிம் விற்கணும் அப்படின்ற மாதிரி தான் 15 நாள்ல 15,000 ரூபா சம்பாதிக்கணும்னு இருக்கோம். ஆனால் இது 4ஆம் நாள் இன்னும் 4 ரூபா கூட வர்றதா வண்டி பெட்ரோல் இந்த வண்டி பெட்ரோல் போட்டதும் மிச்சம் பேசணும் போகிறோம்னா நல்லா மயிலை திரும்பினாங்க. ஒரு வெங்காயம் இல்லை வந்து ஏதாவது வேலை இருக்குமோன்னு வந்தோம். இந்த அங்கிட்ட இருக்கிற வீட்டில் தான் வேலைக்கு கேட்டோம், வேலை இல்லைன்னுட்டாங்க. இன்றைக்கி வேலை இல்லை, மேலே இல்லாட்டி நடுரோட்டில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்களே, அதே இதான் நடுரோட்டில் உட்காந்துருக்கோம், இல்லை ஓரத்தில் தான் உட்காந்துருக்கோம். இன்னும் நடுரோட்டுக்கு போகலை, ரோட்டு போகாமல் வேலை வேலை இல்லாட்டி குடிச்சு நடுரோட்டில் போயிடும். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு நடுரோடு, இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம் நடுரோட்டுக்கு போயிடுவோம். இது பண்ணுறேன் செல்ஃபிஸ்ட்டு கூட பிடிக்கும் ரோடு இருந்தோம் இருக்கு ரோட்டில் போகிறேன் அப்படின்னு போயிடலாம் பாருங்கள். உங்களை கஷ்டத்துலேயே ரெண்டு பேரும் சிரிக்கிறோம். நீ அங்கே எப்படியா பார்க்கணும், இங்கே பார்க்குறாப்பிலே இருக்கியா கேமரா வச்சு அங்கே வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அழுதுருவோம் நாங்கள். ஆமாம் போகிற போக்க பார்த்தா வீட்டில் சோற்றில் ரெஸ்டாக இருப்பாங்க. 15 நாள் 15,000 இப்போ கையில் எவ்வளோ இருக்குது உங்கள் இதெல்லாம் வண்டி சாவிதே வண்டி ஏற்றி அடை வைக்க போகிறேன் இல்லை ஏண்டி அதே இருக்குது செல்லு அது இருப்பார் தான் அது அடுத்தாலும் சொல்லுதேன். இந்த பையில் இருக்கும் பையில் எதுனா இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா பையன் மட்டும்தான் இருக்குது, ஃபுல்லாக செங்கலுங்கெல்லாம் தூக்கி வச்சுருக்கோம் வெயிட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. செருப்பு மட்டும் புதுசு, ரெண்டு பேரும் செருப்புமே புதுசு. முத்துப்பாண்டி வேலைக்கு போகிறப்ப வாங்க கழுவி வச்சுருக்கேலையா நம்ம செருப்பு பாருங்க நல்லா புத்த முதுசாக வெயிட்டாக இருக்கா. அப்போ எடுத்தோம் 360 ரூபா 360 ரூபாப்பா. என்னென்ன சாப்பிடக்கூட இல்லை, பயிர் பசிக்குது போகிறா கையேந்து போன தான் போகணும். அந்தளவு கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்கோன்னு பார்த்துக்குங்க. இனிமேல் வரும்போது நம்ம கையில் ஒரு ஈயத்தட்டு கொண்டு வந்துடுவோம், உட்காந்துடலாம் முடியாமல் ஏதாவது செலவுக்காகும். உட்காந்தா போட மாட்டாங்க, போகணும் 4 வீட்டுக்கு போனால் தான் போடுவோம். 4 வீட்டுக்கு போகலாம், போகக்கூட தெம்பில்லாமல் இருக்கும். இது வந்து எங்களோட முதல் வீடியோ பாவம். இது 4ஆம் நாள், 40வது நாளில் பாருங்க நாங்கள் எப்படி இருக்க முடியும். என்னென்ன இருக்குள்ளோ அந்த நாள் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி உட்காந்துருப்போம், அது வேற ரோட்டில் உட்காந்து வீடியோ எடுப்போம் அதே பார்த்துருங்க. நான் இது 40வது நாளில் இந்த கொஞ்சம் தள்ளி உட்காந்து வேற ரோட்டில் உட்காந்து வீடியோ எடுப்போம். இதே நிலமையில போகிற பக்கம் பார்த்தா அப்படின்னு தோணுது. என்ன பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க, நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யூடியூப்ல போடுறாமனா சும்மா ஏதாவது பேசணும்ல, யூடியூப்ல கண்டென்ட் இல்ல, நீ சரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். இல்ல நம்ம இந்த வீடியோ சும்மா நமக்கு தெரிஞ்சவங்க பாக்குறப்ப ஏதாவது தெரியும்ல, அதுக்காக நான் என்ன பண்றேன்னு கேட்டா இப்ப உட்கார்ந்து என்ன பண்ற நீ அது சொல்லு. ஏதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட விசிட்டிங் கார்டு இருக்கு, நம்ம வந்து எப்பயுமே பேசக்கூடிய விசிட்டிங் கார்டு தான் கேட்டோம். விசிட்டிங் கார்டா இது வந்து முத்துப்பாண்டியோட கார்டு M42 அது தலையில தெரியுதுரா என்ன இதை திருப்பி படிங்க மாத்தி யோசி அது மாதிரி தான். இது வந்து கார்டு தெரிஞ்சால் போதுங்க. ஆ இதான் கார்டு அவ்வளோதான், அவ்வளோதான். இதில் முக்கியமான விஷயம்லாம் போட்டிருக்க மாட்டோம், பரவாயில்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுங்க என்னென்ன. ஆ இதில் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம், இல்லாட்டி சைடில் ஒரு இமேஜ் போட்டு சொல்கிறேன். ஃபோன் என்னது ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ ஃபோட்டோ உங்களை போட்டுறான். இதில் வந்து முத்துப்பாண்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அது எப்படி ஆடுறியா உடஞ்ச உடஞ்சதேன் சொல்லுங்க பேச சும்மா பேசுகிறதே கேட்க மாதிரி தலையை வெட்டிடு. அதுலையா முத்துப்பாண்டி வந்து மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டாரு இவர் தான். அவர் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்காரு, இன்ஜினியர் படித்ததுனால தான் நல்ல ரோட்டில் உட்காந்துருக்கோம். நான் இன்ஜினியர் படிக்கிற டிப்ளமோ படிக்கிறேன். முத்துப்பாண்டி வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது.
இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்குறேன். நான் ஒன்லி ப்ராஜெக்ட் மட்டும்தான், ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எட்டாப் படிப்பாங்களா அவங்களுக்கு வந்து ஏன்னா செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. ஆமாம், சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. காலேஜ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து செல்போன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? எப்பயும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்பயோ இப்போ வந்து எப்பயோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கருப்பாயிட்டா இப்போ வந்து செல்போன் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவை தாங்க வந்து மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்போன் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு. எனக்கு அது எழுது தலைவர் அது நம்ம கரெக்டாக படிச்சுக்குவாங்க. நம்மளோட கஸ்டமர் கஸ்டமர் தான். இருங்க கால் பண்ணுறேன். கஸ்டமர் இருங்க பேசுறேன். ஒரு நாள் காசு தரானா? ஹலோ, ஆ சொல்லியா வரேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா? நாளைக்கு நீ ஃப்ரீயா? நீ ஃப்ரீயா? அப்போ அப்போ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டோமே. எங்களுக்கு நாள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கோம். இல்லை இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ இப்போ நீ நாளைக்கு கரெக்டாக கன்ஃபார்ம் பிரியா? சரி, அப்போ நாளைக்கு காலையில் ஒரு 6:00 வந்து நம்ம கால் பண்ணிடு. ஆமாம், நம்மளை வந்து நம்ம அப்போயே புக் பண்ணாச்சு. நம்ம வந்து எங்கேயும் போகாமல் இருப்போம். ஆமாம், நாங்கள் வந்து ஸ்பாட்லேயே போய் வேலை ஒத்துக்கிருக்கோம். அப்படிப்பட்டது நம்ம கம்பெனி. அந்தந்த ஸ்பாட்டுக்கு போய் வேலை ஒர்க்கிங் பண்ணுறதுல நம்ம கம்பெனி வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு 8:00 நம்ம கால் பண்ணிட்டேன்னா என்ன சொல்லிடலாம். ஆ ஓகே, ஆ நம்ம வேலை வந்து சுத்தமாக இருக்கும். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் வேலை சுத்தமாக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு லேட் ஆகுறதெல்லாம். ஆ ஓகே, நாளைக்கு ஒன்று கால் பண்ணுறேன். இல்லை நீயே கால் பண்ணிடு. ஏண்டா நான் மட்டும் பைசா இல்லை, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கு. ஆ சரி, பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நிமிஷத்துக்கு 1000 ஃபோன் வரும். காசு வராது, காசு வராது. வேலையை 1000 போம், ஒரு காசு கூட வராது. இந்த 1500 வேலை இருக்குது, 1527 ஃபோன் வருது, 1600 வேலை இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ பேசுகிறோம்ல, உள்ளே எடுக்குமா? ஒன்றுமே கேட்க முடியாது. உதும படமாக தப்பு போட்டுருவோம். ஓகே, அதுக்கு உட்காந்து அது ஒரு வேலையாக போடணும். அதுவும் ஒரு வேலை தான், யூடியூப்பில் போடணும்ல. சரி ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோன் வருது. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த ஃபோனை கட் பண்ணி விடுறேன் நான். நம்ம வீடியோ தான் முக்கியம். இவர் 100 ஃபோன் வருது. நம்மளோட கஸ்டமர் தேவங்களும் போன் அடிக்க ஒரு வாட்டி போடுவானுங்க. மாட்ட பாருங்க, இது உயிர் மட்டும்தான் போகல நமக்கு. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக இந்த போனை கட் பண்ணி விடுறேன். வேற ஒன்றும் எந்த போன் வந்தாலும் கட் பண்ணி விடுவான், அடிச்சு விடுறான். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக ஓகே பாய். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாட்டி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் கீழே இருக்கிற பெல் அடிச்சிருங்க.